எனக்கு வந்து வாழ்க்கையில் பயமே கிடையாது. ஏன் பயமே கிடையாது? நான் நிறைய சம்பாதிக்கவே கிடையாது. சம்பாதிச்சவங்களுக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த சம்பாதிச்சதை காப்பாற்றணும்னு. நான் சம்பாதிச்சதை காப்பாற்றணும் என்னென்னா, இந்த சினிமாவில் நான் சம்பாதிச்ச புகழை காப்பாற்றணும். ஒருத்த 10 பைசாவில் இருந்து 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது கூட செஞ்சிடலாம், ஆனால் சம்பாதிச்ச அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த ஒத்த செருப்பு சைஸ் 7 இப்போ வந்து அபிஷேக் பச்சன் நடித்து 777 சொல்லிட்டு அந்த படம் இந்தியில் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இரவின் நிழல் நான் அடுத்து பண்ண போகிறேன், அடுத்து ரிலீஸ் ஆக போகிற ஒரு சிங்கிள் ஷாட், த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் ஃபிலிம், த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட். ரொம்ப பெருமையாக கௌரவமாக சொல்லலாம். இப்போ நான் அந்த படத்தை பண்ணிட்டேன், ரஹ்மான் சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் உலகம் பூரா சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு படத்தை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு உலக படங்களுக்கு இசையமைக்கிற ரஹ்மான் சார் சொல்கிறாரு, நாளைய சினிமாவை ஆளப்போகும் இந்த மாணவர்கள் இன்றைக்கு வந்து 666 ஒரு படம் வந்திருக்கு, இந்த மாதிரி 100 மடங்கு மிக பிரமாதமான படங்களை இயக்கப்போகும் இந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒருத்த 10 பைசாவில் இருந்து 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது கூட செஞ்சிடலாம், ஆனால் சம்பாதிச்ச அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி ஏவிஎம்ங்கிற இந்த ஒரு பாரம்பரியத்தை சிறப்பாக காப்பாற்றி கொண்டிருக்கும் திரு ஏவிஎம் சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். உங்களுடைய செக்ரட்டரி அவர் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் பெருமையான ஒரு விஷயம். இந்த கல்லூரிக்கும் என்னுடைய இனிய நண்பர் திரு தானு அவர்களுக்கும், நண்பர் ரவி கொட்டாரக்கார் அவர்களுக்கும், நண்பர் காற்றுகால் பிரசாத் காரு அவர்களுக்கும், மிஸ்டர் முரளிதர் அவர்களுக்கும் நான் இன்றைக்கி தான் காலையில் தான் சந்தித்தேன், அதனால் டக்குன்னு பேரை ஞாபகம் வச்சுக்கிறது. என்னுடைய மிக இனிமையான இசை நண்பர் இமான் அவர்களுக்கும், இமான் அவர்களை பற்றி சொல்லும்போது இன்றைக்கி காலையில் நான் பார்த்த ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்புறமேல அனுப்புகிறேன். உக்ரைனில் வந்து பாம் விழுந்து ஒரு பெரிய வீடு நிறைய எல்லாம் அப்படியே பொடி பொடியாக ஆயிடுது. இன்னும் சில நிமிஷங்களில் அங்கேருந்து அந்த பெண்மணி விலகி போகணும் அந்த வீட்டை விட்டு. அந்த நேரத்தில் வேகமாக ஓடி போகிறாங்க, போய் அந்த பாடடைஞ்ச ஐ திங்க் ஒரு மைக்கில் பேசுகிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாடடைஞ்ச வீட்டில் ஓடி போய் அந்த பியானோ மேலே இருக்கிற கவரை எடுத்து பிரிச்சுட்டு வேக வேகமாக ஒரு 2 நிமிஷம் வாசிக்கிறாங்க, அந்த மியூசிக் வாசிக்கிறாங்க. பார்த்தீங்களா நீங்கள், அது அப்படி உருக்கமாகிடுச்சு. நம்மளை அந்த இசை எவ்வளோ தூரம் அந்த உயிரோடு கலந்துருக்கு, உயிர் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல, அந்த இசை இருக்குங்கிற லெவலுக்கு அந்த வீடியோ வந்து ரொம்ப மனசை பாதிச்சது. அதை நான் உங்களை பார்த்தோன்னு சொல்லணும்னு நினச்சேன். பேஷன் அப்படி தான் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் உயிரை விட மேலானது வந்து பேஷன். நீங்கள் அதை என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு மோட்டிவேஷனை நான் ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு மோட்டிவேஷனுங்கிறது எனக்கு இங்கே கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 7 நிமிடம். நேற்றே அவர் ரொம்ப கிளியராக சொன்னார், 7 நிமிஷம் தான் உங்களுக்கான டைமுங்கிறது. இந்த 7க்கு பின்னாடி நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இதே ராணி சீதையாளில் நான் நாடகம் நடிச்சிருக்கேன், என்னுடைய சம்பளம் வந்து 7 ரூபாய் 50 பைசா ஒரு நாடகத்துக்கு. எஸ்வி ராமதாஸ்னு ஒரு நாடக நடிகருடைய ஒரு திரைப்பட நடிகரோட ட்ராமா ட்ரூப்பில் நான் ஆக்ட் பண்ணியிருந்தேன், அப்போ என்னுடைய சம்பளம் வந்து 7 ரூபாய் 50 பைசா. அந்த 7 ரூபாய் 50 பைசாலிருந்து ஒத்த செருப்பு சைஸ் 7, அங்கே ஒரு 7 இருக்குது, ஒத்த செருப்பு சைஸ் 7 ஒரு படம் எடுத்திருக்கேன். அந்த படம் உங்களுக்கு தெரியும், தேசிய விருது, அதுக்கு இன்றைக்கி கிடைச்ச கௌரவம் இன்னும் ரொம்ப பெரிய விஷயம். சண்முக சார் சொன்ன அந்த ஆஸ்கார், நம்மளுடைய கனவை நோக்கி தான் நம்ம வாழ்க்கையை நகரணும். அதுக்கு நானே ஒரு உதாரணம். வெளியிலேருந்து உதாரணம் சொல்கிறது ரொம்ப சுலபமான விஷயம், முதல்ல இங்கிருந்தே உதாரணம். அந்த ஒத்த செருப்பு சைஸ் 7 இப்போ வந்து அபிஷேக் பச்சன் நடித்து 777 சொல்லிட்டு அந்த படம் இந்தியில் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதுலேயும் ஒரு 7 இருக்கு. இந்த படங்கள் கொடுத்த நம்பிக்கையில் எனக்கு வந்து வாழ்க்கையில் பயமே கிடையாது. ஏன் பயமே கிடையாது? நான் நிறைய சம்பாதிக்கவே கிடையாது. சம்பாதிச்சவங்களுக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த சம்பாதிச்சதை காப்பாற்றணும்னு. நான் சம்பாதிச்சதை காப்பாற்றணும் என்னென்னா, இந்த சினிமாவில் நான் சம்பாதிச்ச புகழை காப்பாற்றணும். இன்றைக்கி இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறமேல இன்னமும் என்னுடைய படத்துக்கான மிக சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா,
அது முழுக்க முழுக்க நம்மளுடைய உழைப்பாக மட்டும்தான் இருக்க முடியும், சின்சியரான ஒரு உழைப்பு. அப்படி இரவின் நிழல் நான் அடுத்து பண்ண போகிற, அடுத்து ரிலீஸ் ஆக போகிற ஒரு சிங்கிள் ஷாட், த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் ஃபிலிம், த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட், ரொம்ப பெருமையாக கௌரவமாக சொல்லலாம். 897 தொடங்கப்பட்ட சினிமாவில் இன்னும் முயற்சி செய்யாத ஒரே படம் இந்த படம். சிங்கிள் ஷாட்டில் சில படங்கள் இருக்குது, ரவி கொட்டாரக்கார சாருக்கெல்லாம் தெரியும், நல்லா ரெகுலராக ஃபிலிம்ஸ் பார்க்குறதுனால சிங்கிள் ஷாட்டில் சில படங்கள் இருக்குது, விக்டோரியா மாதிரி, ரஷ்யன் ஆர்க் மாதிரியான சில படங்கள் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் லீனியரில் ஒருத்தர் கூட சொல்லப்பட்டதில்லை. நான் லீனியர் லீனியர்னால் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லீனியருங்கிறது ஏ டு இசட் வரிசையாக சொல்கிறது, நான் லீனியருங்கிறது ஏ இசட் ஹெச் எம் அப்படி மாறி 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 அதை ஷஃபிள் பண்ணி சொல்கிறது தான் அந்த சீன்ஸை வந்து புரட்டி போட்டு சொல்கிறது. அது சிங்கிள் ஷாட்டில் சாத்தியமே கிடையாது அப்படி ஒரு படம் பண்ணுறது. இப்போ நான் அந்த படத்தை பண்ணிட்டேன், ரஹ்மான் சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு, அவர் உலகம் பூரா சொல்லிட்டுருக்காரு இந்த மாதிரி நான் ஒரு படத்தை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு உலக படங்களுக்கு இசையமைக்கிற ரஹ்மான் சார் சொல்கிறாரு. அதை விட ரொம்ப டெக்னிக்கலாக தெரிஞ்ச நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் சிங்கிள் ஷாட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம். கியூபில் இந்த படம் கியூப் மூலமாக தான் வரப்போகுது. இந்த படம் சிங்கிள் ஷாட்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அவங்க தயங்குறாங்க. இந்த படம் சிங்கிள் ஷாட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்போ இவ்வளோ பெரிய காட்சிகள், இவ்வளோ விதவிதமான காட்சிகள், டே வருது, நைட் வருது, நெருப்பு வருது, மழை வருது, அது எப்படி ஒரு சிங்கிள் ஷாட்டாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாராட்டாக நான் அந்த பாராட்டை எடுத்துக்கிறேன். விரைவில் அநேகமாக இன்னும் 2 அந்த படம் உங்களுடைய பார்வைக்கு வரும். உங்கள் மூலமாக கிடைக்கிற பாராட்டை தான் நான் மிகப்பெரிய சந்தோஷமாகவே எடுத்துக்கிறேன். மே 1 அன்னைக்கு இந்த படத்தோட ஒரு ஆடியோ லான்ச். இங்கேருந்தே நான் உங்கள் எல்லோரும் இன்வைட் பண்ணுறேன், அந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லோரும் கலந்துக்கலாம். நான் வந்து உங்கள் காலேஜ் மூலமாக அதுக்கான அழைப்பதில் நான் கொடுக்குறேன். கான்ஃபிடென்ஸ்னா என்னன்னு ஒரு சின்ன கதை இருக்குது. ஒரு பையன் வந்து இதோட படிப்பை நிறுத்திடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவ்வளோ 1 அந்த பையன். நீ என்னடா படிக்கிற அப்படின்னு கேட்டால் அவன் யூகேஜி தான் முடிச்சிருக்கான். யூகேஜி முடிச்சுட்டு படிப்பை முடிச்சிடறேன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டால் நான் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் டியூஷன் எடுப்பேன் அப்படின்ட்டுருக்கான். அதாவது ஒரு யூகேஜி முடிச்சுட்டு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டியூஷன் எடுப்பார். அதுதான் கான்ஃபிடென்ஸுங்கிறது, அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நான் இங்கே வந்ததுக்கு ஏதாவது ஒரு சின்ன பலன் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது இந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸில் யாராவது 2 2 ஆண்களை என்னுடைய படத்தில் பணிபுரியறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு நல்ல டைரக்டரை பார்த்து அவங்ககிட்ட உங்களை சேர்த்து விட்டுறேன். இது ரெண்டுமே என்னால் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயந்தான், செய்ய முடிஞ்ச விஷயந்தான். சரி, எதையுமே நம்ம நகைச்சுவையாக சொல்கிறதுல அந்த விஷயம் போய் மனசுக்குள்ளே போய் சேர்ந்துடும். ரொம்ப சீரியஸாக பேசிட்டே இருந்தோம்னா ப்ரொஃபஸர் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்து வாழ்க்கையில் ஹியூமர் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இந்த கௌரவம் எனக்கு மனசை டச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து என்னென்னா ஒரு ஒயிட் பெட்ரோல் மாதிரி, மேலே மேலே நம்ம பறக்கிறதுக்கு, மேலே மேலே நம்ம சாதிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும். நன்றி.